அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. இறுதி முடிவு பற்றி முன்னறிவிப்பு. ஆண்டுதோறும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து அதுவரை அருளப்பெற்ற குர்ஆன் வசனங்களை ஓதச் செய்து வந்தனர். இந்த ஆண்டு இரண்டு தடவை என்னிடம் வந்தார்கள். என் மரணம் நெருங்கிவிட்டதாகவே எண்ணுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மகள் ஃபாத்திமாவிடம் தெரிவித்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 3624 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் துவங்கிய இஸ்லாமிய பிரச்சாரத்தை 63 வயதில் முடித்துவிட்டு மறைந்தார்கள். மனிதன் தீராத நோய்க்கு ஆளாகும் போதும், படுத்த படுக்கையில் நாட்களை கழிக்கும் போதும், தனக்கு மரணம் நெருங்கிவிட்டதை ஓரளவுக்கு ஊகித்து அறிந்து கொள்கின்ற வாய்ப்பை பெற்றுக் கொள்கின்றான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளாத வயதை அடைவதற்கு முன் திடகாத்திரமாக இருக்கும் நிலையிலேயே தமக்கு மரணம் மிக விரைவில் வந்துவிடும் என்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் முன்னறிவிப்பு செய்தார்கள். அவர்கள் முன்னறிவிப்பு செய்தவாறே இவ்வுலகை விட்டு மறைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு சுமார் 4 மாதங்களுக்கு முன் ஹஜ் கடமையை நிறைவேற்றினார்கள். மதீனாவில் இருந்து மக்கா சென்று ஹஜ் செய்ய அன்றைக்கு நல்ல திடகாத்திரமும் உடல் வலுவும் இருக்க வேண்டும். அந்த நிலையில் அவர்கள் இருந்ததால் தான் ஹஜ் கடமையை மேற்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் ஹஜ்ஜாகவும் கடைசி ஹஜ்ஜாகவும் திகழ்ந்த அந்த ஹஜ்ஜின் போது அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கி தந்தான். இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன். எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்திக் கொண்டேன். அத்தியாயம் 5 வசனம் 3 அல்லாஹ் இப்படி தெளிவுபடுத்தினான். இன்றுடன் மார்க்கத்தை இறைவன் முழுமைப்படுத்திவிட்டான் என்றால் இனிமேல் இறைவனிடமிருந்து எந்த சட்டதிட்டமும் கொள்கை கோட்பாடுகளும் வரப்போவதில்லை. அதை பெற்று மக்கள் மன்றத்தில் வைக்கக்கூடிய தூதருக்கு இனி அப்படிப்பட்ட ஒரு சூழல் கனிந்து வரக்கூடிய நிலை இல்லை. மிக விரைவிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு விடைபெற இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தையும் இந்த வசனம் எடுத்து காட்டுகின்றது. இந்த ஆண்டுக்கு பின் இனிமேல் உங்களை நான் சந்திக்க முடியாமல் போகலாம் என்று தமது இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி கட்டத்தை அடைந்து விட்டார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய முன் அறிவிப்புகளாக அமைந்தன. அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பின் அடிப்படையிலேயே இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கூறினாரோ அப்படி கண்ணியம் செய்கின்ற அடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.